வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நான் ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்ணிருக்கேங்க ஐயா. அத்திரதிமா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. அனைவருக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். சிகாகோ மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நல்லதொரு அருமையான வாய்ப்பினை நல்கிய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும், இணைய வழியே இணைந்துள்ள வேதாத்திரிய நட்புகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். மகரிஷி அவர்களுடைய மனவளக்கலை பயிற்சி நான்கு அங்கங்களாக அமைக்கப்பட்டிருக்கு, நமக்கு தெரியும். அகத்தவம், அகத்தாய்வு, குணநல பேறு, முழுமை பேறு. அதுல அகத்தவம் என்பது நம்மை நாமே அறிந்து கொள்வதற்காக, நமக்குள்ளே கடந்து சென்று நம்முடைய மன அலைச்சலலை குறைத்து அமைதிக்கான பாதையை வகுத்து கொடுத்திருக்காங்க மகரிஷி தவத்தின் மூலமாக. தவம் மனதிற்கு அமைதியை கொடுக்குது. அப்படி அமைதியாக வாழத் தொடங்கிய மனிதன் தன்னைத்தானே அறிமுகம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை வேண்டும். நான் யாரு, என்னிடம் இருக்கக்கூடிய நற்குணங்கள் என்னென்ன, வேண்டாதவை ஏதேனும் இருப்பின் அதை எப்படி நான் போக்கிக் கொள்ள வேண்டும், அதற்கான ஒரு வாழ்க்கை நெறிய அகத்தாய்வு பயிற்சிகளாக கொடுத்திருக்காங்க. அந்த வகையிலே இன்றைய அகத்தாய்வு பயிற்சியில நாம் கர்மயோகம் என்று சொல்லக்கூடிய மகரிஷியினுடைய தலைப்பு பற்றிய ஒரு சிறிய ஆராய்ச்சி. இந்த கர்மயோகம் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு புதிதில்லை. மனிதன் இறைவனை உணர்வதற்கான வழிமுறைகளை பலவாக நம்முடைய முன்னோர்கள் பிரிச்சாங்க. பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம், ராஜயோகம், அது மட்டுமல்ல இன்னும் நிறைய யோக வகைகளும் இருக்கு. பக்தி யோகம் நம்பிக்கை வழி, நமக்கு தெரிந்தது. குழந்தையாக இருக்கும் போதிருந்து நமக்கு நல்வழிப்படுத்துவதற்காக மூத்தவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நமக்கு காட்டிய நெறி நம்பிக்கை பக்தி யோகம்னு சொல்றாங்க மகரிஷி. அடுத்தது நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஞான யோகம். கருதபத்திற்கு அருகதையான நாள் பிறகு நம்மை நாமே அறிந்து கொள்ள தொடங்குறோம். அப்போ பழக்கத்திலிருந்து விளக்கத்தை நோக்கிய பயணம், நம்பிக்கையிலிருந்து விளக்கம். அந்த விளக்க வாழ்க்கையிலே அகத்தாய்வு செய்து வாழும்போது இப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முறைமை. நம்ம மகரிஷியோட பாடல்ல சொல்லுவாங்க இல்லையா, நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். எப்படி வாழணும், அந்த வாழறதுக்கான நிலை, ஒரு வழி தெரியணும் இல்லைங்களா. நல்லா வாழணும், நிம்மதியா இருக்கணும், யாருக்கும் துன்பம் தராம இருக்கணும், இது எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா எப்படி அதற்கான வழிமுறை, அதுதான் கர்மயோகம் குறிப்பிடுகிறது. இந்த கர்மயோகம் என்கின்ற வார்த்தையும் நமக்கு புதிதில்லை. கீதை சாரம் நம்ம ஒவ்வொரு நம்ம எல்லாருமே தெரிந்த ஒரு விஷயம்தான் இல்லையா. கீதையினுடைய சாரமும் மனிதன் வாழ்வதற்கான வழிய பரமாத்மாவே சொன்னதாக சொல்லப்படுகின்ற ஒரு வழிமுறை கர்மயோக நெறியதான் பகவத்கீதை குறிப்பிடுது. நமக்கு தெரிஞ்ச ஒரு கீதையினுடைய ஸ்லோகம், கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே, இது சிம்பிளா நமக்கு தெரியும். அப்ப அது கூட கர்மயோகத்தை அடிப்படையாக வைத்து கொடுக்கப்பட்டிருக்கு. மகரிஷி அவர்கள் இந்த கர்மயோகத்தை ரொம்ப ஒரு வாழும் வகையாக அதற்கான முழு விளக்கத்தோட நமக்கு எளிமையா கொடுத்துட்டாங்க. பகவத்கீதை ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது கூட எளிமையாக கொடுத்தா தானே நமக்கு புரியும் இல்லையா. கீதையின் சாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வேர்டிங்ஸ் பார்த்திருக்கோம். எதை கொண்டு வந்தோம் இழப்பதற்கு, நாம் பெற்றது அனைத்துமே இங்க இருந்துதான் பெறப்பட்டிருக்கு, இன்று நம்முடையதாக இருப்பது நாளை வேறொருவது, இந்த மாதிரி வசனங்களாக நம்ம பார்த்திருக்கோம்.
ஆனா அதெல்லாம் வெறும் செவிவழி செய்தியா கேட்டிருக்கும். அதை வாழ்க்கையில பயன்படுத்தி வெற்றி கண்பதற்கான ஒரு வழியை தான் மகரிஷி இங்க அகத்தாய்வுல கொடுக்குறாங்க. அப்ப இந்த அகத்தாய்வுல கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை குணநல பேருல ஒரு ஒரு படியாக எடுக்கிட்டே இருக்கும் அகத்தாய்வினுடைய ஒரு ஒரு பயிற்சியிலும். சினத்தை தவிர்த்து கொள்ள பழகிட்டோம், ஆசையை சீரமைத்துக்கிட்டோம், கவலையை கொஞ்சம் கொஞ்சமா ஒழிக்க கத்துக்கிட்டோம், அப்புறம் பாவ பதிவுகளை எப்படியெல்லாம் போக்குறது அப்படிங்கிற வழிமுறை தெரிஞ்சுக்கிட்டோம், அறுகுண சீரமைப்பும் புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இத்தனையும் புரிந்த நாம எப்படி ஒரு மனிதன் வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பொது நெறி ரொம்ப ரொம்ப எளிமையா கர்மயோகத்தை விளக்குறாங்க மகரிஷி. கர்மம்னா செயல் இல்லையா, ஒரு செயலை தான் கர்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை குறிப்பிடுது. யோகம் அப்படின்னா என்ன, அறவாழ்வு அப்படிங்கறது நல்ல தமிழ் மீனிங். இன்னும் மகரிஷி ரொம்ப பொருத்தமா சொல்லும் போது இணைதல் கலத்தல் அதுவே ஆதல் அப்படிங்கிற நிறைய பொருளும் சொல்றாங்க. அப்போ இங்க நாம செய்யக்கூடிய செயல்ல இணைந்து அதற்காக அதனுடைய விளைவுகளை கணித்து யாருக்கும் தீங்கு தராத வகையில ஒரு செயல் அமையுமேயானால் அது கர்மயோகத்தின்படி செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லலாமா. அப்போ அததான் மகரிஷி யோகம் என்பத அறவாழ்வு அப்படிங்கிற ஒரு வார்த்தையில குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த செயல் அறத்தை ஒட்டி இருக்குமே ஆனால் அது அறவாழ்வு, அது கர்மயோகம். செயலுக்கான விளைவை கணித்து கொண்டு நாம ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் மன தூய்மை வினை தூய்மையோடு செய்து பழகி அந்த அறநெறின்னு சொல்லக்கூடிய வாழும் வகை உணர்ந்து வாழக்கூடிய தவ வாழ்வு. எப்படி சொல்றாங்க பாருங்களேன், தவ வாழ்வான், வாழ்க்கையே தவமா இருக்கணுமா. ஆனா நம்ம இப்போ காலையில ஒரு வேளை மாலையில ஒரு வேளை மட்டும்தானே தவம் செய்யறோம். அப்ப இது வாழ்க்கை முழுவதும் இருக்கணும்னா இது இயல்பாகணும். அதுதான் வள்ளுவர் சொன்னார், தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் அசையுட்பட்டு. அப்ப அவர் அங்க தவத்தை எப்படி பார்த்தாருங்க, நாள் முழுவதும் தன்னுடைய செயலை சரியான அறத்தை ஒட்டி செய்தாங்கன்னா அதுதான் தவம். இப்ப தவம் என்பது தனியாக இல்ல, செய்யக்கூடிய செயல் யாருக்கும் துன்பம் தராத வகையில் இருக்குமே ஆனால் அதுதான் தவ வாழ்வு. மகரிஷி தவமும் கொடுத்துட்டாங்க, தவ வாழ்வுக்கு வழிமுறையும் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு பயிற்சியாக அந்த மனத ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ அந்த மனம் உயிரின் மேல் ஒடுங்கி நின்று தவம் செய்யும் போது மனம் உறுதி பெறுகிறது, நுட்பமும் சக்தியும் மனதுக்கு அதிகமாகிறது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும். நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த செயல் செய்தாலும் அதை தவமாக செய்யறது அப்படின்னா என்னங்க, நல்ல செயல்களை மட்டும் செய்யக்கூடிய வழிய புலன்களுக்கு கத்து கொடுத்துட்டா போதும். அந்த புலன்கள் ஒழுக்கம் கடமை ஈகை இணைந்த அறநெறிப்படிதான் நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய வாழ்க்கை தான் கர்மயோக வாழ்க்கை. அப்போ கர்மயோகம் என்றால் நாம செய்யக்கூடிய செயல் அதாவது நம்முடைய கடமை. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில கடமை இருக்கு இல்லையா, அந்த கடமைகளை புரிஞ்சு செயலுக்கேற்ற விளைவை கணித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் கர்மயோக நெறி. செயலிலே அறம், கடமையில் அறம். அத எளிமையான வழிமுறையில நமக்கு மகரிஷி கொடுக்கறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீங்க அகத்தாய்வு ஒன்றுல இருந்து தொடர்ந்து இந்த விஷயத்தை பார்த்து கொண்டேதான் வருகிறோம். எப்படி மனிதனோட வாழ்க்கை, தனி மனிதன் தானா தன்னுடைய ஒரு தனி மனிதனுடைய ஒரு நிலையை கொண்டு மட்டும் இந்த உலகத்துல வாழ்ந்துட முடியாது இல்லையா. தான் உபயோகிக்கக்கூடிய அத்தனையும் இந்த உலகத்துல இருந்தான் பெற்று வாழ்ந்துகிட்டு இருக்கான், பிறந்தது முதல் இறக்கின்ற வரை. அப்போ மனிதனோட வாழ்க்கை இந்த மூன்றின் கூட்டிணைப்பு. தான் என்று சொல்லக்கூடிய தனி மனிதன், தனி மனிதர்கள் இணைந்த சமுதாயம், நம்மை அதாவது நம்மை சுற்றி நின்று நம்மை காத்திருக்கக்கூடிய இயற்கை. இப்போ தான், சமுதாயம், இயற்கை, இந்த மூன்றுக்கும்
ஒன்றுபட்டு இணக்கதான் இணக்கமாக வாழ்ந்தாதான் அந்த மனிதனோட வாழ்க்கை நல்லதா இருக்கும் இல்லைங்களா. இந்த இடத்துலதான் கர்மயோகத்துக்கான விதை போடப்படுது. இந்த மூன்று இடத்திலையும் நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டா ஆற்றி இன்பம் காணணும் ஒவ்வொரு தனி மனிதனும். அப்ப அதற்கான வழிமுறையாக ஒரு மனிதன் கர்மயோக வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற போது அவனுக்கு என்ன தேவை, அந்த கர்மயோகம் என்ன கொடுக்கும் ஒரு மனிதனோட வாழ்க்கையில. இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, பக்தி யோகத்துல இறைவனை உணர்ந்து கொண்டு அச்சமூட்டியோ ஆசை காட்டியோ நம்மளை நல்வழிப்படுத்தினாங்க இல்லையா. அதே ராஜயோகம் ஞான யோகம் எல்லாம் கத்துக்கொள்ளும் போது நம்மை நாமே அறிந்து கொள்கிறோம், நம்மை சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய அகத்தாய்வும் மகரிஷி நம்முடைய ஞான யோகத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய எண்ட் பாயிண்ட் என்ன, கர்மயோக நெறிப்படி ஒரு வாழக்கூடிய ஒரு மனிதனோட வாழ்க்கை எப்படி இருக்கும், இனிமையும் அமைதியும் நிறைந்ததாக இருக்கும். அந்த இனிமை அப்படின்னா என்ன, மனிதன்கிற பதத்துக்கான தன்மை. மனிதன் அப்படின்னா மனம் பிளஸ் இதன், அதுதான் மனிதன் அப்படிங்கிற வார்த்தை. அப்படி பார்க்கும்போது மனதை இதமாக வைத்து கொள்ள முடிந்தவன் தான் மனிதன். ஆனா அந்த இதத்தை தொலைச்சுடுறோம் இல்லைங்களா. அமைதியா வாழணும், இன்பமா வாழணும், நிறைவா வாழணும், இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும். ஆனால் அது நிறைவேறவில்லை அப்படிங்கும் போது காரணம் கண்டுபிடிச்சா அது தன்னிடம் இருக்கக்கூடிய குறைபாடு. அப்போ மனிதன் இனிமையா வாழணும்னா அதற்கு அவனுடைய உடல் உயிர் மனம் ஒத்தும் உதவியும் இருக்கணும் இல்லையா. அந்த தனி மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய உடலும் மனமும் உயிர் வளமும் நல்லா இருக்கும்னா அங்க ஃபர்ஸ்ட் தனி மனிதனுக்கு இனிமை கிடைக்கிறது. அமைதி எப்ப கிடைக்கும், நமக்கு பிறராலோ இல்ல நம்முடைய செயல்களாலோ இயற்கையினாலோ துன்பம் நேரிடும் போது அந்த துன்மையில இருந்து நீக்கக்கூடிய வழிமுறைகளை மனிதன் தெரிஞ்சுக்கிட்டானா அங்கேயும் அமைதி கிடைக்குது இல்லையா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் கூட எடுத்துக்கங்களேன், இந்த நோய் தொற்று ஒன்று என்ன காரணமோ தெரியாது இறைநிலையினுடைய கணக்கு. அப்போ இந்த துன்பத்திலிருந்து நீங்கி அமைதி காண்பதற்கான வழிமுறைய நாம தனி மனிதனும் எடுத்துக்கிட்டு செய்யணும், மனிதர்களின் கூட்டமைப்பான சமுதாயத்திலையும் அதே முறைகள் பின்பற்றப்படும் போதுதான் சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையும் நம்மோட ஒத்தும் உதவியும் அந்த நோய் தொற்று பரவாமல் காக்கப்படுகிறது இல்லையா. அப்போ இந்த விஷயம் அமைதியை நோக்கிய பயணத்திற்கான நிலைப்பாடு இந்த மூன்று இடத்துலயும் சரியா இருக்கணும், அப்போதான் வாழ்க்கை சரியாக இருக்கும். அப்போ இந்த கர்மயோகத்தை பின்பற்றி பயன்படுத்தி வாழக்கூடிய மனிதன் அமைதியும் இனிமையோடு வாழ முடியும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப அதற்கு மனிதன் என்ன பண்ணணும், இனிமையாக வாழணும் அப்படின்னு சொன்னா மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னா யோகம் தான் தேவை. யோகம்னா என்ன, இணைதல் கலத்தல் ஒன்றாதல் அப்படின்னு சொல்லணும். அதுவே ஆதல், த கனெக்டிவிட்டி, அந்த இரண்டுக்கு இடையில ஒரு ஹார்மோனல் பேலன்ஸ், இரண்டும் ஒரு இணக்கமான முறையில இணைஞ்சிருக்கணும். அதற்கு இடையில பிணக்கு வந்துட்டா அங்க பிரச்சனை வந்துடுது, பிரிவு வந்துட்டாலும் பிரச்சனை வருது. அப்போ அந்த இணக்கம் அந்த ராப்போ இருக்கிறதுக்கு முதல்ல எது எதுக்கு இடையில வேணும், அழகா சொல்றாங்க மகரிஷி. நம்முடைய உடலுக்கும் உயிருக்கும் இணக்கம் இருக்கணுமா வேணாமா இல்லைங்களா. பரமாய சக்தியுள் பஞ்சமா மோதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு அவை பாட்டி சொன்னாங்க. அதையே மகரிஷி அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்கு, எல்லாமே பஞ்ச பௌதீக பிரிவுகளின் கூட்டு. அப்ப இந்த உடல்ல இரத்த வெப்ப காற்றோட்டம் இருக்கு, அதை பாதுகாக்கக்கூடிய உடல் என்கின்ற பருவுடல் என்கின்ற கெட்டி பொருள், அதை காத்து ரட்சித்து அந்த வாகனமாக இருக்கக்கூடிய உடல்ல பயணம் பெய்யக்கூடிய ஆத்மாவாக இந்த உயிர் துகள் இருக்கு. அப்போ இந்த உடலுக்கும் உயிருக்குமான இணக்கம் இருக்கின்ற வரைதான் மனிதனுடைய வாழ்க்கைன்னு சொல்றோம். அதுலயே பிரிவு வந்துட்டா அது நோய், பிணக்கு வந்துட்டா நோய், பிரிவு வந்துட்டா மரணம். அப்போ இதற்கான வழிமுறை, அப்போ இதற்கு மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய உடற்பயிற்சியை எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் கர்மயோகத்தின் ஒரு வழி. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னோட உடலுக்கும் உயிருக்கும் இனிமை காத்து வாழ வேண்டியது அவனுடைய கடமை, அதுதான் கர்மயோகத்தில் கடமை அறம். அப்ப அதற்கு இணக்கத்திற்கான வழிமுறை தேடணும். அடுத்தது உயிருக்கும் மனதிற்கும் இல்லையா, இந்த உயிரினுடைய படற்கை நிலைதான் மனம். இந்த உயிர்
ஐந்து புலன்களின் வழியாக வெளியேறி பெறக்கூடிய அனுபவங்களை இறுக்கி சுருக்கி இருப்பா வச்சிருக்கு. அதை மூளை எடுத்து காண்பிக்கிறது, அது மனமாகிறது இல்லையா? அப்ப அங்க இணக்கம் இருந்தாதான் நல்ல எண்ணங்கள், அடிமனமும் நடுமனமும் மேல் மனமும், புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னு நம்ம புராணங்கள் சொல்லுது. அந்த மேல் மனத்துக்கும் நடுமனத்துக்கும் அடிமனத்துக்கான இணக்கம் எல்லாமே உயிரினுடைய படர்க்கை நிலை. எப்படி ஒரு கடல்ல இருக்கக்கூடிய நீர் தான் அலையா மாறும்போது அது அலைன்னு சொல்லிடுறோம், அது அலை அடங்கிட்டா அது கடல்னு சொல்லிடுறோம். அப்ப அது போல மனிதனுடைய உயிரின் வெளிப்பாடு படர்க்கை நிலைதான் மனம். அந்த இரண்டுக்கும் இணக்கம் தேவை. சரி, நான் வாழ்ந்துடுவேன், எனக்கு எல்லாம் இருக்கு, என்னால இன்னொருத்தருடைய துணை இல்லாம வாழ்ந்துட முடியும்னு மனிதன் சொல்ல முடியுமா? முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனும் பிறரை நம்பிதான் வாழணும். காலையில எழுந்த நாள் முதல் மாலை இரவு படுக்கின்ற வரை நாம் உபயோகிக்கக்கூடிய நமக்கு உதவி செய்கின்ற அனைத்தும் இந்த சமுதாயம் கொடுத்தது இல்லையா? நாம் கற்ற கல்வி, சாப்பிடுகிற உணவு எல்லாமே சமுதாயம் கொடுத்தது. அப்போ நமக்கும் தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்குமான இணக்கம் தேவை. அடுத்தது எல்லையற்ற இறைநிலையினுடைய வெளிப்பாடா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல சுத்தி நிரம்பி இருக்கக்கூடிய இயற்கை, அசேதன பொருள்னு சொல்றோமே, உயிரற்றவை அப்படின்னு ஒரு கணக்குல கொண்டு போய் நிறுத்துறோமே, அது அத்தனையும் இயற்கை என்ற கேட்டகரியில வருது. அப்போ அந்த இயற்கையினுடைய வெளிப்பாடு நமக்கு ஒத்தும் உதவியும் இருக்கணும் இல்லையா? ஒரு மழையோ வெயிலோ பூகம்பமோ புயலோ எத்தனையோ இருக்கு. அப்ப இயற்கையில முரண்பாடு ஏற்படும் போது மனிதனுக்கு அங்கே இணக்கம் மாறு, இணக்கத்திற்கு பாதிப்பு வந்துடுது. அப்ப தனி மனிதனுக்கும் இயற்கை நியதிகளுக்கும், இயற்கையோடு ஒட்டி வாழக்கூடிய மனிதன் இயற்கைக்கு முரண்பட்டு ஒரு காரியம் செய்யும் போது அது கண்டிப்பாக உடலுக்கோ உயிருக்கோ மனித வாழ்க்கைக்கோ ஒரு பிரச்சனைய பாதிப்ப கொடுக்கறது இல்லையா? ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, இப்போ மனிதன் பகல்ல முழிச்சிருக்கணும், உழைக்கணும், இரவுல தூங்கணும், அதுதான் இயற்கையினுடைய ஒட்டி வாழக்கூடிய தன்மை. இப்ப மாறாக எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க நம்ம பாக்குறோம். நிறைய பேர் இன்னைக்கு வேற நாட்டுகளுக்காக இங்க வேலை பார்க்கறாங்க. அவங்க இயற்கைக்கு முரண்பட்டு இரவிலே முழிச்சிருந்து பகல்ல தூங்கும் போது எத்தனை பிரச்சனைகளை அவங்க நேரிட வேண்டிய கட்டாயம் இருக்கு. வாழ்க்கையில சர்வைவல், வாழக்கூடிய ஒரு நிலை, அதற்காக இயற்கைக்கு முரண்பட்டு வாழும்போது அங்கே மனிதனுக்கு பிணக்கு வருது. அப்ப மனவளக்கலை பயிற்சி, இந்த வாழ்க்கையில ஒரு சில கட்டாயங்கள்ல நம்ம மாட்டிக்கும் போது கூட நமக்கு உதவி செய்கிறது. அந்த மாதிரி இயற்கைக்கு முரண்பட்டு ஒரு சில நேரம் மனிதன் இயங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் போது நம்முடைய பயிற்சிகள் அந்த பாதிப்பினுடைய அளவை குறைக்கிறது. அப்ப அங்கே இதுவும் ஒரு கர்மயோகமே. அப்ப இந்த இனிமையும் அமைதியும் வருவதற்கு உடலுக்கும் உயிருக்கும், உயிருக்கும் மனதிற்கும், தனக்கும் சமுதாயத்திற்கும், தனக்கும் இயற்கைக்குமான இணக்கம் வருவதற்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த ஏழு நற்குணங்கள் இருக்கணும். இருந்ததே ஆனால் எங்கேயுமே பிணக்கு வராது அப்படிங்கிறாங்க மகரிஷி. முதல்ல பாத்துக்கலாங்க, தனி மனிதனா இருக்கிறோம், முதல்ல நம்முடைய வாழ்க்கை எங்க தொடங்குது? குடும்பத்துலதான் தொடங்குறது. அப்புறம் சமுதாயம் போறோம், அப்புறம் நம்ம வெளியில இயற்கையை ஒட்டி வாழறோம். அப்ப முதல்ல மனிதனுக்கு ரிசப்டிவிட்டி வேணும், கேட்கிற பிறர் சொல்றத கேட்கக்கூடிய பொறுமை மனிதனுக்கு வேணும். அப்புறம் சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய்னு மகரிஷி சொன்ன மாதிரி, எந்த ஒன்றோ கேள்விப்படும் போது அதை ஆராய்ச்சி செய்து, நுண் மான் நுழை புலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூர்ந்த நுண்ணறிவு அப்படிங்கிறதுக்கான சரியான தமிழ் பதமாக மகரிஷி சொல்லக்கூடியது நுண் மான் நுழை புலன். நுண்மையான மாண்புடைய எந்த ஒன்றையும் கூர்ந்து உள்ளே சென்று பார்த்து உணரக்கூடிய அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளில் மெய்ப்பொருளை காண்பது அறிவு அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அதுதான் நுண்மான் நுழைப்புலன், அதுதான் பெர்ஸ்பிகாசிட்டி அப்படின்னு சொல்றோம். அந்த கூர்ந்த நுண்ணறிவு இது. எந்த ஒன்றையும் ஆராய்ச்சி செய்து அமைதியான மனநிலையில அதனுடைய விளைவை கணித்து, சென்ற கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இந்த மூன்றையும் கணித்து ஒரு மனிதன் செய்யும் போது அதற்கு தேவையான அறிவை தான் கூர்ந்த நுண்ணறிவு, கிரியேட்டிவிட்டி இல்லையா? இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய பேரோட வாழ்க்கையில
அவங்களுக்குள்ள என்ன இருக்கு திறமைன்னே நம்ம தெரியாம வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஏன்னா என்ன முடிவு பண்ணிடுவோம்னா, எனக்கு அது முடியாது, என்னால செய்ய முடியாது, நான் ஏன் போய் தெரியாததை கத்துக்கிட்டு கஷ்டப்படணும் இல்லையா அப்படின்னு நினைச்சே நிறைய இடத்துல நாம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்காம விட்டுடுறோம். இப்ப சுவாமிஜி என்ன சொல்றாங்க, எந்த ஒரு பொருளை பற்றி, ஒரு கலையை பற்றி, ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் அந்த அளவுக்கு நுண்ணிய நிலைக்கு அறிவு போனா தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த மனம் நாம இருக்கிற நிலையிலேயே யோசிச்சு யோசிச்சுட்டு என்னால அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் எல்லாம் என்ன ஆயிடுதுங்க, அங்கே போக மறுக்கிறது. அப்ப அந்த நிலைக்கு போனா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, எங்களுக்கு எல்லாம் கம்ப்யூட்டரை பத்தி எல்லாம் தெரியாது, நாங்க படிச்ச காலகட்டத்துல கணினி எல்லாம் கிடையாது. அப்போ எங்களோட பசங்க வரும்போதுதான் அப்படின்னா என்னன்னு தெரியும். அப்போ அந்த முதல் முதல் அந்த மவுஸ் பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் தெரியுமா, அந்த கர்சரை நகர்த்த முடியாம இடது கையால வலது கையை பிடிச்சுக்கிட்டு மவுஸ் பிடிச்சுக்கிட்டு எல்லாம் இயக்கியிருக்கேன் நான். அப்போ அன்னைக்கு ஐயோ இது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, இத போய் நாம ஏன் தெரிஞ்சுக்கணும், நம்மளால முடியாது என்று விட்டிருந்தோமானால் இன்னைக்கு உலகத்துல வாழவே முடியாது, யாரோலையும் இன்ட்ராக்ட் பண்ணவே முடியாது, கனெக்ட் பண்ணவே முடியாது. இன்னைக்கு அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய இயக்கத்துல இணைஞ்சிருக்கு. அதற்குள்ள நாம போனோம்னா, மலையாளத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாடு ஓடும் போது நடுவே ஓடணும் அப்படின்னு. அப்ப உலகம் எப்படி போய்கிட்டு இருக்கோ அதோட ஒத்துப்படி நம்ம போகணும்னா ஆக்கு அறிவுக்கு இருக்கணும் நம்ம இல்லைக்கியா. இன்னைக்கு ஒரு மொபைல் வாங்கினா நம்ம யார்கிட்ட கொண்டு போய் அதனோட ஃபீச்சர்ஸ் கேட்கிறோம்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்ட கேட்போம். அப்போ அந்த அளவுக்கு அவங்களோட ஐக்யூ லெவல் இருக்கு. அப்ப நமக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அறிவை உயர்த்தி கொள்ளக்கூடிய தன்மை, என்னால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற அறிவு, மனசு எடுத்துக்கிட்டு செய்யக்கூடிய கிரியேட்டிவிட்டிய மனவளக்கலை கொடுக்கறது, அதுவும் ஒரு தன்மை. அடாப்டபிலிட்டி இல்லையா, இன்னைக்கு அது கொஞ்சம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடுகிறார்கள், கற்கறதுக்காக படிக்கிறதுக்காக போறாங்க. அப்ப மாறுபட்ட மக்களை சந்திக்கிறாங்க, மாறுபட்ட சூழ்நிலையில வாழறாங்க. அப்போ அவங்களுக்கு அடாப்டபிலிட்டி என்பது அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப சுலபமாக வந்திருக்கு. அப்போ எந்த இடத்தில் இருந்தாலும், பி எ ரோமன் வென் யூ ஆர் இன் ரோம் அப்படின்னு சொன்ன மாதிரி, நாம இருக்கக்கூடிய இடத்துல கிடைக்கக்கூடியவைகளோடு ஒத்தும் உதவியும் இனிமையாக வாழக்கூடிய அந்த அடாப்டபிலிட்டி. அடுத்தது டாலரன்ஸ் இல்லையா. இன்னைக்கு உண்மையா சொல்ல போனா, நீங்க அமெரிக்கால இருக்கிறவங்க எல்லாம் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டீங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல சொல்றாங்க மாஸ்க் எல்லாம் தேவையில்லைன்னு. உண்மையில ரெண்டு மாஸ்க் போட்டுட்டு போறது எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கு தெரியுமாங்க. நாங்க இந்தியால இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் இருக்கு. அதுவும் இப்போ ரெண்டு போட்டுக்க சொல்றாங்களா, மூச்சு கூட விட முடியல, பேச முடியல, வெளியில போறதுங்கிறதே ஒரு பெரிய பயத்தை உண்டாக்குது. ஏன் போகணும், வீட்லயே இருந்துடலாமே, ஆனா கட்டாயம் போகணும். அப்போ டாலர் பண்ணிக்கிறோம், பொறுத்துக்கிட்டு போறோம். ஏன்னா நம்மால மற்றவங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது, நாமளும் நம்முடைய உடலை ஆரோக்கியமா பாத்துக்கணும். அதற்கு பயிற்சிகளை எல்லாம் செய்தாலும் கூட ஊரோடு ஒட்டி வாழக்கூடிய தன்மை, அப்ப அந்த டாலரன்ஸ் வேணும். சிம்பிளிசிட்டி எளிமை. மகரிஷி ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, என் பிறப்பு என் மரணம் இரண்டையும் யான் அறியேன், எனினும் இவ்விரு நிகழ்ச்சிகளை என் மனதில் கொண்டே பொன்முதலாய் பொருளனைத்தும் ஈட்டுகின்றேன், அவற்றை புவி வாழ்வின் இயல்பொக்க பொதுநலமே கருதி நன்மை தரும் வழிகளிலே அவற்றை செலவாக்கி நச்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையும் அளிப்பேன். எல்லாத்தையும் கொடுத்து விடுவேங்கிறாங்களே, அப்ப மகரிஷி கிட்ட என்ன இருக்கும், இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏக வெளி என்றெண்ணி ஆண் துறவு பூண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இருப்பதை கொண்டு சிறப்பாக எளிமையோடு வாழக்கூடிய தன்மை. அடுத்தது மெக்னானிமிட்டி, பெரும் தகைமை. ஏன்னா இந்த இறை நிலை இறைந்து கிடைப்பது, அது வந்து வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம்னு சொல்றோமே, அது என்னைக்கும் குறைவுபடாத ஒன்று, அதுவே தானே நமக்குள்ளே அறிவா இருக்கு. அப்ப அந்த தன்மை நமக்குள்ளே இருக்கணுமா இல்லையா, அதனுடைய குணம் நமக்குள்ளே இருக்கணுமா இல்லையா. இப்ப நமக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு குறைபாடு, இரும்பு சத்து குறைபாடுன்னா உடனே முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, பேரிச்சம்பழம் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அந்த பேரிச்சம்பழத்திலையும் முருங்கைக்கீரையிலும் இருக்கக்கூடிய சாப்பிட்ட உடனே என்னவா மாறுதுங்க, அந்த இரும்பு சக்தி நம்ம உடல்ல தன்மையா மாறுது இல்லையா. அப்போ போடப்பட்ட பொருள் ரா மெட்டீரியலோட குணம் உள்ளே அவுட்புட்ல இருக்குன்னா, அந்த எல்லையற்ற இறை நிலையினுடைய அந்த பெரும் தகைமை
எல்லாவற்றையும் ஈர்த்து பிடிச்சு அன்பும் கருணையுமா பிடிச்சுக்கிட்டு இருக்கே, அந்த குணம் நமக்குள்ளேயே இருக்கணும் இல்லைங்களா? அதை மறைச்சிருக்கக்கூடிய களங்கங்களை கழுவின உடனே இந்த குணம் மேலெழும்புகிறது. அதுதான் மெக்னானிமிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஏழு தன்மைகளும் மனிதனுக்கு தேவையான ஒன்று. இந்த குணங்களின் பார்ப்பட்ட மனிதன் இனிமையோடும் அமைதியோடும் வாழ முடியும். அப்படி வாழக்கூடிய மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்கணும்? கர்மம்னா செயல்னு சொல்லணும் இல்லையா? இப்போ நாம பெற்ற அனைத்துமே இந்த உலகம் கொடுத்ததுதான் இல்லையா? உருவாகி உடல் வளர்ந்து வாழ்கின்றோம். என் உடலை வளர்த்து அறிவூட்டி வாழ்வதற்கு என்னை இன்றும் கூட உணவு உடை மற்றும் பல வசதியெல்லாம் தருகின்ற மனித இனம் தனக்கு என் சக்தி தகுந்தபடி பயன்படுத்துகின்றேன் என்ற பெருநோக்க செய்கையே நிஷ்காமிய கர்ம பேரறமாம். மனிதனுடைய கடமை இதே அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. அப்ப அந்த நிஷ்காமிய கர்மம் அப்படிங்கிறது என்ன? நான் பெற்ற அனைத்தையும் வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நான் என்னால என்ன முடியுமோ அதை எதிர்பார்ப்பு இல்லாமல் மனிதனுக்கு மற்றவர்களுக்கு செய்யறோம். பிறர் உணர்வுகளுக்கும் தேவைகளுக்கும் மதிப்பு கொடுத்து நம்முடைய தேவைகளை குறைத்து கொண்டு பிறருக்கு உதவி புரிந்து வாழ்தல். அங்கே எதிர்பார்ப்பு வந்துட்டாலே அது காமிய கர்மமாக மாறி விடுகிறது. காமிய கர்மம் அப்படின்னா என்னங்க? ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து செயல் செய்தல் இல்லையா? இப்போ நம்ம வீட்டுல நமக்கு உதவியாக ஒருத்தர் இருக்காங்க, அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு வேலை செய்யறதுக்கு நாம சம்பளம் கொடுக்கறோம். ஏதோ ஒரு நாள்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு உடைகள் ஆகட்டும் இல்ல பொருட்கள் ஆகட்டும் பழசாயிடுச்சு, நிறைய அவங்களுக்கு கொடுத்துடுறோங்க. ரொம்ப நல்ல விஷயம். அங்கே நிஷ்காமிய கர்மமா தான் இருக்குது அது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது நமக்கு தேவைக்கு விட கொஞ்சம் அதிகமாக இருக்கு, அது நல்லா இருக்கு, உபயோகப்படுத்துற முறையில இருக்கு, அதை அவங்களுக்கு கொடுத்து சந்தோஷமா கொடுக்கறோம். ஆனால் அதே மனது கொஞ்ச நாள் பொறுத்து அவங்க சொல்லாம கொள்ளாம லீவு போட்டுடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே எப்படி கனெக்ட் பண்ணுங்க? அந்த பழைய கதையை எடுத்து பார்க்கும். கொடுக்கும் போது நல்லா வாங்கிக்கிறாங்க, ஆனா கடமையை செய்யும் போது மட்டும் வரமாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல நாம அன்று செய்த நிஷ்காமிய கர்மம் காமிய கர்மமாக மாறிவிடுகிறது. சோ அப்ப இதுதான் வித்தியாசம். நாம செய்யறோம்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்தல். அதாவது ஒரு முறை மகாபாரதத்துல ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்றாங்க. யுதிஷ்டர் சொல்லக்கூடிய தர்மருக்கு வந்து ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க எல்லாரும். அப்ப கிருஷ்ணர் கேக்குறாரு, ஏன் தர்மா நீ இவ்வளவு சந்தோஷமா இருப்பியே, ஏன் இருக்கேன்னா, இல்ல கர்ணா நாங்க எல்லாரும் நல்லவங்க தானே. அம்மா நீங்க எல்லாம் நல்லவங்க தான், அருமையான உடன்பிறப்புகள், யாரோடதையும் எதிர்பார்க்கல, நீங்க நியாயத்தின்படியே உங்களுடைய இடத்தை அடைஞ்சிருக்கீங்க, இன்னைக்கு நிம்மதியா இருக்கீங்க, இதுல என்ன சந்தேகம்? அவ்வளவு நல்லவன் என்ன தர்மம்னு சொல்றாங்க, என்னோட பேரை கூட அப்படி மாத்தி கூப்பிடுறாங்க தர்மன்னு. ஆனா என்னை விட கர்ணனைத்தானே அதிகமான குடையா சொல்றாங்க. ஏன் எனக்கு அந்த பெயர் இல்லை? எங்க பஞ்ச பாண்டவர்களுக்கும் ஏன் அந்த பெயர் கிடைக்கல அப்படின்ன உடனே கிருஷ்ணன், அவர் பரமாத்மா, அவர் வந்து நன்மை செய்வதற்காக விளையாட்டுக்கெல்லாம் விளையாடக்கூடியவராக நம்ம தெரிஞ்சிருக்கோம். அவர் என்ன பண்றார்? ஓகே, இது டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா, நீங்க பெரியவரா, அவங்க அவன் நல்லவன் ஏன் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறதுக்காக உடனே அவர் தன்னுடைய பலன் பவர் வச்சு ஒரு பெரிய இரண்டு மலைகள் உருவாக்குறாரு. ஒரு தங்கத்தினால ஒரு மலை, ஒரு வெள்ளியினால ஒரு மலையை உருவாக்கிட்டு, நீங்க இதை இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து காலையில இருந்து வரவங்களுக்கு எல்லாம் வெட்டி வெட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா பாதி குன்றுதான் காலியாயிருக்கு. அப்படின்னு என்ன கருணா, கிருஷ்ணா இதை பண்ண முடியாது போல இருக்கே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதே போல இரண்டு குன்றுகள் உருவாக்கிட்டு கர்ணனை கூப்பிடுறாங்க. கர்ணன் வந்த உடனே கேட்டுறாரு, இந்த மாதிரி இதை நீயும் சாயந்தரத்துக்குள்ள கொடுத்துடணும்னு. முதல்ல ஒரு நபர் வருகிறாருங்க, அவர்கிட்டயே இந்த இரண்டு குன்றுகளையும் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு அவன் முடிஞ்சு போச்சு. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க இல்லையா? அப்போ பிறருக்கு உதவி புரிந்து வாழ்தலில் கூட அந்த கர்ணனை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க, அவனுக்குள்ளே ஒரு நல்குணம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் சமீபத்துல ஒரு இதை படிச்சேன். அதாவது எந்த செயல் செய்யும் போதும் விளைவை கணித்து செய்யக்கூடிய ஒரு பண்பு, அதுதானே வேதத்தை உணர்ந்த பண்பு, அத அவருக்கு இருக்கான். அப்போ ஒரு முறை வந்து தெரியும், அவரோட வாழ்க்கை தெரியும், நிறைய இடத்துல அவரு மிகப்பெரிய துரோகத்தை எல்லாம் சந்திச்சு வந்திருக்காரு. அவருக்கு வந்து வில்வித்தை கற்றுக் கொடுக்கப்படவில்லை, அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப ஒரு முறை ஒரு போட்டி வைக்கிறாங்க, பறந்து கொண்டிருக்கக்கூடிய பறவையை யாரு கரெக்டா அம்பு எய்து கொல்லுவாங்க அப்படின்ன போது,
அது நல்லா பறந்துகிட்டு இருக்கு. அர்ஜுனன் டக்குன்னு குறி பத்து அடிக்கிறாரு, அந்த பறவை வீழ்ந்துடுது. கர்ணன் கிட்ட சொல்றாங்க, ஆனா அவரு அந்த புறாவை நோக்கி அம்ப எய்யல. ஏன் அப்படின்னு கேட்ட போது அவர் சொல்றாரு, இது அதிகாலை நேரம், அந்த பறவைகள் பறந்து போகும்போது அந்த அவங்களோட கூட்டில் இருக்கிற குஞ்சுகளுக்கு உணவை எடுத்துக்கொண்டு போகும். அதிகாலை நேரத்துல அந்த பறவையை நான் கொன்னுட்டேன்னா அந்த குஞ்சுகள் உணவு இல்லாமல் தவிக்கும், அதனால நான் இந்த அதிகாலையில போற பறவையை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த குருபிரான் சொல்கிறார், நீ கற்றது வித்தை அல்ல வேதம் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இதுதான் செய்யக்கூடிய கர்மம், செயல்ல விளைவை கணிச்சு செய்யக்கூடியது இல்லையா. அங்கே தான் ஜெயிக்கணும் வில்வித்தைன்னு நினைக்கிறத விட இன்னொருத்தருக்கு துன்பம் தராத செயலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த இறை ரகசியத்தை உணர்ந்த தன்மை. அப்ப அதுதான் மகரிஷி நிஷ்காமிய கர்மம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இப்படிப்பட்ட கர்ம யோகம், இப்படி ஒரு மனிதன் வாழ்வதற்கான மகரிஷி கொடுத்த கர்ம யோகத்தை இரண்டு பிரிவுகளாக கொடுத்துட்டாங்க. இந்த ஏழு நற்குணங்களோட நிஷ்காமியமாக கர்மங்களை செய்து வாழக்கூடிய ஒரு மனிதன் கர்ம யோகியாக வாழ்வதற்கு இந்த இரண்டு விஷயங்கள் அவன் முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். ஒன்று நன்றி உணர்வு, இன்னொன்று விளைவறிந்த விழிப்பு. நன்றி உணர்வுனா என்ன? நாம எங்க இருந்து வந்தோமோ அந்த மூலத்துக்கு நன்றி செலுத்துதல். அதே போல பிறந்தது முதல் இறக்கின்ற வரை நாம் பெற்று அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அதை கொடுக்கிற அத்தனை பேருக்கும் பதிலுக்கு நன்றி உணர்வாக நாம் நடந்து கொள்ளுதல், அது நன்றி உணர்வு. அதே போல விளைவறிந்த விழிப்பு, எந்த செயலை செய்யும் போதும் அதற்கான விளைவை கணிச்சு செய்யக்கூடிய செயலுக்கு விளைவாய் இறை நீதி இருக்க, தவறென்ன தவறிழைத்து பின் பரமனை வேண்டுவதால் பலன் என்னங்கிறாங்க. அப்போ செய்யும் போதே இந்த செயலுக்கான விளைவை கணிக்கக்கூடிய பக்குவம் வேண்டும். அந்த பக்குவத்தை நமக்கு மகரிஷியினுடைய அகத்தவம் கொடுக்கிறது. அப்போ தவம் செய்துட்டு அகத்தாய்வு செய்து நம்மை இந்த நற்பண்புகளின் வசமாக மாற்றும் போது இந்த இரண்டு குணங்களும் எளிமையாக நமக்குள்ளே இருக்கும். அப்படி செய்யக்கூடிய கடமைகள், நன்றி உணர்வோட விளைவறிந்த விழிப்போட ஏழு நற்குணங்களோட மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் யாருக்கெல்லாம் அவன் கடமைப்பட்டிருக்கான் அப்படின்னா, தனி மனிதன் தனக்கு, தான் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்திற்கு, தன்னுடைய சுற்றத்திற்கு, ஊர், உலகம் என்ற வகையிலே இந்த ஐந்திற்கும் கடமையாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கு. அப்போ கர்மயோகம் என்பதற்கான வழிமுறை மகரிஷி சொல்றாங்க, இந்த ஐந்திலும் ஒன்றால் ஒன்று கெடாமல் செய்வதுதான் கர்மயோகம். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம், இந்த ஐந்துக்கும் செய்ய வேண்டிய கடமையை ஒவ்வொரு மனிதனும் நிஷ்காமிய கர்மமாக செய்யணும். ஆனால் அதுல ஒன்றால் ஒன்று கெட்டு போயிடக்கூடாது இல்லையா. அங்கதான் விளைவறிந்த விழிப்புக்கான வேலை இருக்கிறது. அந்த விளைவறிந்த விழிப்போட நான் இன்னைக்கு இந்த செயலை செய்யறேன், இந்த செயலை செய்வதனால் இந்த ஐந்துல யாருக்கு தீங்கு வருது அப்படிங்கும் போது ஒன்றால் ஒன்று கெடாத மாதிரி ஒரு உதாரணம் கூட மகரிஷி சொல்லுவாங்க. இப்போ நாம மன்றத்துக்கே போறோம், எக்ஸசைஸ் எல்லாம் பண்றோம், கத்துக்கிறோம், அதை செய்வதும் சரியான கடமை. அதே போல குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பதும் இருக்கு. அப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சுவாமிஜி சொல்லுவாங்க, இப்போ நம்ம மன்றத்துல ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த நாள்ல நம்ம வீட்டுல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இல்ல இந்த குடும்பத்துல ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு வைக்கலாம். அந்த இடத்துல எதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கும் போது குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அங்கே என்னுடைய இருப்பு தேவை அப்படிங்கும் போது அதை முதல்ல நிறைவேற்றணும். இப்படி எந்த மகானாவது சொல்லுவாரா அப்படின்னா, மகரிஷி தான் ஒரே மகான், அந்த ஒன்றால் ஒன்று கெடாதவர். அது கூட விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, உங்களுடைய மனைவிக்கு மன்றத்துக்கு வர்றதுக்கு பிடிக்கலைன்னா வராதிங்க, வாழ்த்தி வாழ்த்தி அவங்க சரின்னு சொன்ன பிறகு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல மியூச்சுவல் வைசி வர்சா, நான் வீட்டை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல சுற்றத்தை பார்க்கணுங்கிறதுக்காகவோ தான் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமை என்னதுங்க, இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய மன்றம் தானே நமக்கு இத்தனை பயிற்சிகளையும் கற்றுக் கொடுத்தது, அதற்கு நம்ம திருப்பி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கு இல்லையா. அத இது இதன் முக்கியத்துவத்தை பார்த்துட்டு அதை விட்டுடக்கூடாது. சோ அந்த பேலன்ஸ் சரியாக நிர்வகித்தல், தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம், இந்த ஐந்துக்கும் ஒன்றால் ஒன்று கெடாத வகையில் அந்த நிலை மாற்றம் ஆகாத மாதிரி பேலன்ஸ்டா செய்யக்கூடிய மன உறுதி தவம் செய்யும் போது மனிதனுக்கு கிடைக்கும். அந்த விளைவறிந்த விழிப்பு சரியாக கொண்டு போகும்.
அப்ப அந்த கடமை முதல்ல குடும்பத்துக்கு, அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது என் குடும்பத்துல செய்ய வேண்டிய முழுமையான கடமையை செய்யாம நாம வெளியில போய் என்ன செய்ய போறோம். அப்ப முதல் கடமை தனி மனிதன், அவனுடைய குடும்பம், அதற்கு செய்ய வேண்டிய அத்தனையும். இப்ப நாம மனவளக்கலையை கற்றுக்கிட்டோம், இத்தனை பயிற்சியும் பெற்றிருக்கோம், இதனுடைய முழுமையான பலன் எங்கெங்க கிடைக்கணும்? முதல்ல நான் நோயின்றி வாழணும், நான் அமைதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், என்னால குடும்பம் நிம்மதியா இருக்கணும் இல்லையா. சுவாமிஜி சொல்லுவாங்க, போட்ட விடந்தனில் பொருளை தேடி காணும் பொது அறிவை கூட உபயோகிக்காமல் நாட்டில் உள்ள அனுபோக பொருட்கள் மீது நாடி நிற்கும் மனதை பண்படுத்த வேண்டி காட்டிற்கு போய் கனியும் கிழங்கும் தின்று காலத்தை கழிப்பதனால் பயன்தான் என்ன அப்படின்னு சொல்லுவான். அப்போ நமக்கு எங்க பிரச்சனை? சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்துல, சுற்றத்துல, அலுவலகத்துல, அங்கதான் நமக்கு ஒத்து போக முடியாத ஒரு சில முரண்பாடுகள் இருக்கு. அதை சரி பண்றதுக்கு நாம கத்துக்கிட்டத அங்கதான் அப்ளை பண்ணி பார்க்கணும் இல்லையா. போட்ட விடத்துல தானே தேடணும் இல்லையா, எங்கேயோ தொலைச்சிட்டு வேற ஒரு இடத்துல போய் தேடுனா கிடைக்குமா? அப்போ அங்கதான் தேடணும். அப்ப அது அங்கே முதல்ல இல்வாழ்க்கையில தான் தொடங்குது அப்படிங்கிறாங்க மகரிஷி. அப்ப தனி மனிதன் கற்ற அத்தனையும் அவனுடைய குடும்பத்துல பிரதிபலிக்கணும், அப்புறம் சுற்றம், அப்புறம் ஊர், அப்புறம் உலகம். ஏனென்றால் இப்ப இந்த கர்மயோக நெறிப்படி வாழக்கூடிய மனவள கலைஞர்கள் கவனிக்கப்படுவார்கள். நீங்க லேசா ஒரு சின்ன கோபப்பட்டு பாருங்களேன், ஏன்னா நம்ம சினம் தவிர்த்தல பத்தி இங்க கத்துக்கிட்டது எல்லாம் வீட்டுல போய் சொல்லியிருப்போம். நான் வந்து 95 கத்துக்கிட்டேன், அப்ப என்னோட பையன் எல்கேஜி படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப அவங்கிட்ட இதெல்லாம் சொல்லுவேன், வந்து இந்த வகுப்புல எடுத்தது, அவன் வளர வளர இதை சொல்லும் போது என்னைக்காவது ஒரு நாள் லேசா கோபப்பட்டுதான் கேப்பான் அவன் என்கிட்ட, ஏமா சினம் தவிர்த்தெல்லாம் பேசுற, ஆனா நீ ஒன்னும் மாறின மாதிரியே தெரியலையே அப்படியே சுலபமா சொல்லிடுவாங்க. அப்போ நாம் கவனிக்கப்படுகிறோம். அப்ப இந்த இயல்பாக ஆகணும், நம்முடைய குணநல பேர் என்பது இயல்பாக இருப்பதற்கு இந்த கர்மயோக வாழ்க்கை நெறி நமக்கு உதவி செய்யும். அப்போ இந்த உலகத்துல நாம பெற்றோம், எத்தனையும் பெற்றது அத்தனைக்குமான ஒரு எடுத்துக்காட்டா மகரிஷி என்ன சொல்றாங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய உழைப்புலதான் நாம வாழறோம். ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டிடு, உழைப்பால் பதில் நீ உலகுக்கு தந்திடு இல்லையா. இப்ப நம்ம சாப்பிடும்போது காயக்கல்பம் பண்றோம், என்னென்ன எல்லாம் வச்சிருக்கோமோ எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கைக்குள்ள இன்ற இரவு உணவு, இன்றைய காலை உணவு, மதிய உணவு சாப்பிடும் போது ஒரு கணம் யோசிச்சு பார்ப்போம், இந்த கைக்குள்ள இருக்கக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய எத்தனை இன்கிரீடியன்ஸ் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய எத்தனை விஷயங்கள் எத்தனை பேரோட உழைப்பினால நம்ம கைக்கு வந்து சேர்ந்திருக்கு இல்லைங்களா. அப்போ அதை விளைவித்தவர், அதை விற்பனை செய்தவர், வாங்கிட்டு வந்தவங்க, வீட்டுல அதை உணவாக்கினவங்க, நமக்கு கொடுத்தவங்க, இத்தனை பேருடைய உழைப்பும் அதற்குள்ளே இருக்கிறது. அப்ப இதுதான் ஒரு தனி மனிதன் எப்படி சமுதாயத்தோடும் இயற்கையோடும் இணைப்புல வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். அப்ப அதற்கான பதில் நம்ம கொடுக்கணும் சமுதாயத்திற்கு. சரி நான் உணவு சாப்பிடுறேன், அதுக்காக நான் விவசாயம் செய்துதான் திருப்பி கொடுக்கணும்னு அர்த்தம் அல்ல. என்கிட்ட என்ன திறமை இருக்கோ, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எந்த திறமை கொண்டோம் இந்த உலகத்துக்கு திருப்பி செய்ய வேணும் என்பது மனிதனுடைய அறம், அதுதான் நிஷ்காமிய கர்மம். இது நன்றி உணர்வினுடைய மேன்மை. நாம பெற்றதற்கான பலனை திருப்பி செய்ய வேண்டிய ஒரு தன்மையோட மனிதன் வாழ்ந்தா அந்த நன்றி உணர்வு. இப்போ நம்ம பழக்கத்துல, பக்தி யோகத்துல கூட பழக்கத்துல இறைவனுக்கு படைக்கிறோம் இல்லையா, நம்ம உணவுகளை செய்து வைத்து நைவேத்தியம் பண்றோம், அதற்கான அடையாளம் கூட நன்றி உணர்வின் வெளிப்பாடுதான். அந்த முழு முதற் பொருளை, நீ கொடுத்த உணவுதான் நான் சாப்பிடுறேன், அதற்கு உன்கிட்ட காமிச்சு உன்னோட அருளை பெற்று நான் நன்றி உணர்வோட சாப்பிடுறேன் அப்படிங்கிற அடையாளம் தான் அந்த நைவேத்தியம் எல்லாம் கூட. எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக இறைவன் வந்து எடுத்து சாப்பிட மாட்டார் அப்படின்னு தெரியும். ஆனாலும் அந்த என்ன பழக்கத்துக்கு பண்றாங்க, மகரிஷி கூட ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய தத்துவம் அத்தனையும் மனிதனுக்கு இறை உணர்வை ஊட்டுவதற்கான சூட்சும வழிகள் தான். அது 16 வரைக்கும் அதை வச்சிருக்கிறோம், அதுக்கப்புறம் உள்ளே தேட தொடங்குறோம், கடந்து உள்ளே போகக்கூடிய வழிமுறை அதற்கு அப்புறம் வருகிறது, அது விளக்க வழி. அப்போ இதற்காக இந்த நெறிகளை மனிதனுக்கு புகட்டுவதற்காக தோன்றியவைதான் மதங்கள். அப்படிப்பட்ட மதங்களினுடைய அடிப்படை வேதம் என்ன அப்படின்னா இறை உணர்வும் அறநெறியும்.
அந்த இறை உணர்வோடு செயல்களை செய்தல், உணர்ந்து வாழ்தல், அந்த இறை உணர்வோடு செயல்களை செய்தால் அது அறநெறி. இதுக்கு சுலபமா மகரிஷி கொடுத்திருக்காங்க. இந்த இறை உணர்வுக்கான எக்ஸாம்பிள் என்ன? நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் உயிருக்கும் துன்பம் தரமாட்டேன். அது இறை உணர்வு இருந்தா தான் முடியும். எப்ப ஏற்பட்டவங்களா இருந்தாலும் யாருக்கும் துன்பம் செய்யாம வாழணும்னா அந்த உயிரையோ அந்த பொருளையோ மதித்தால்தான் முடியும். மதிக்கணும்னா அதற்கு உள்ளே உள்ள இறைத்தன்மையை உணர்ந்தால்தான் முடியும். அதற்கு இறை உணர்வு. துன்பப்படுவோருக்கு என்னால் இயன்ற உதவிகளை செய்வேன். இது இரண்டாவது பண்பாடு. இந்த பண்பாடு அறநெறிக்கான அடிப்படை நிலை. அறநெறி என்பது என்ன? யாரு துன்பப்பட்டாலும், ஏன்னா மனிதனுடைய திறமை அது, பிற உயிரின் உணர்வு கூர்ந்து உணர்ந்து ஒத்து உதவும் பேராற்றல் கொண்ட உயிரினமே மனிதன் எனும் உயர் தோற்றம் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. மனிதன்கிற உயர்ந்த தோற்றம் எப்படிப்பட்டதான்? இன்னொரு உயிர் கஷ்டப்படுதுன்னா சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, சொல்லாமலே புரிந்து கொள்ளக்கூடிய அளவு மாண்புடையவன் மனிதன். அப்ப அப்படிப்பட்ட மனிதன் பிறருக்கு நன்மை செய்யணும், என்னால் முயன்ற உதவியை செய்யணும்னா அங்க அறநெறி இருந்தா தான் முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நெறியை கூறக்கூடிய ஒரு உலக பொது மதம் மகரிஷி கொடுத்த கர்மயோக மதம். இந்த கர்மயோக நெறி மதங்கள் கொடுத்த அத்தனையும் உள்ளடக்கி இருக்கிறது. ஒரு மனிதன் அமைதியோடு நிறைவு பெற்று இனிமையாய் வாழ்வதற்கான வழிமுறைகள் இணைந்தது கர்மயோக நெறி. இந்த கர்மயோக நெறிய வாழ வேண்டிய மனிதன் எப்படி வேணும்? வாய் வேதம், கை நீதி, விழி அன்பு, முனிகருணைன்னு சொல்வாங்க. வாய் வேதம், கை நீதி, விழி அன்பு, முனிகருணை அப்படின்னா அன்பும் கருணையுமாக நீதி நெறி உணர் மாந்தராகி வாழ்தல். அப்படி வாழக்கூடியதற்கு மனிதனுக்கான தேவை என்ன? அப்படி வாழறதுக்கான வழிமுறை என்ன? கர்மயோக நெறிக்கான வழி முதல்ல அகத்தவம், அடுத்தது மன தூய்மைக்கான அகத்தவமும் வினை தூய்மைக்கான அகத்தாழ்வு. அப்ப இந்த இரண்டும் தூய்மை பெறணும்னா அப்போதான் மனித உயர் பிறவி அதன் மதிப்பை உணர முடியும். அப்போதான் இறை உணர்வும் அறநெறியும் நிற்கும். அதை சொல்றாங்க மகரிஷி, மனித உயர் பிறவி அதன் மதிப்பு உணர வேண்டும். மனம் உயிர் மெய் மூன்றான மறைபொருள்களான மனிதனிட ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மறைந்திருக்கும் முட்பதிவாம் பல வினைகள் தம்மை மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்து உறைந்து மனிதனவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவளக்கலை இதனை பரப்பி நலம் காண்போம். இந்த மனவளக்கலை என்ன சொல்லுதுங்க? நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய பதிவுகளை நாமே மேல்பதிவாக நல்ல செயல் செய்து மாற்றி அகத்தவத்தால் மன தூய்மை, அகத்தாய்வால் வினை தூய்மை பெற்று ஒவ்வொரு நாளும் பரத்தோடு ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்கி வாழ்க்கையில மனிதனா இருக்கிற நம்ம தெய்வ நிலைக்கு உயர் மனிதனாக வாழ செய்யக்கூடிய கர்மயோக நெறிக்கான வழிமுறை மனவளக்கலை தவிர வேறு வழி இல்லை. அப்போ அந்த மனவளக்கலைய கற்றுக்கொண்ட மனிதனுக்கு இன்னலின்றி வாழ்வதற்காக இனிமையாக வாழ்வதற்கான வழி அகத்தவமும் தற்சோதனையும் கூடிய ஒரு ஆன்மீக வாழ்க்கை. அதுல நம்மிடம் உள்ள வேண்டானவற்றை தள்ளிருந்தோம் இல்லையா? துரியதவம் பண்ணும்போது மகரிஷி சொல்வாங்க, உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயம் பலமாம் சுற்று, அச்சமயம் அறிவிற்கு ஓர் வியப்பு தோன்றும், அவ்விடத்திலே நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டுகொள்வாய், எது வேண்டும் வேண்டாம் என்ற இரண்டும் கண்டு நச்சு விளை இச்சைகளை அழித்து விட்டு நலமீயும் எண்ணமே மீதம் கொள்வாய். அப்ப அந்த உறுதிய துரியதவம் கொடுக்கிறது. துரியத்துல தவம் செய்து அகத்தாய்வு செய்யும் பொழுது அந்த வேண்டியது வேண்டாதது கண்டு நச்சு விளை இச்சைகளை அழித்து விட்டு நலம் கொடுக்கும் நற்குணங்களை மட்டுமே நமதாக்கி கொள்ள முடியும். அப்போ இந்த நிலையோடு மனிதனை மனிதன் மதித்து வாழும் போது அந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை உணர்வதுதான் கடவுளை உணரக்கூடிய தன்மை. அப்ப கடவுளை வணங்கும் போது கருத்தை உற்றுப்பார், நீ கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய். அப்படி மனதுக்குள்ள அமைதி நிலைக்கு கொண்டுவதற்கான ஒரு வழியிலதான் பக்தி மார்க்கம் உருவங்கள் வழியே இறைவனை உணர்த்தியது இல்லையா? அப்ப அந்த உருவங்களை நினைச்சு அதற்குண்டான குணங்களை நினைத்து நினைத்து மனிதன் உள்ளே கடந்து சென்று யோசிக்கும் பொழுது அதுவாகவே மாறுவான்.
எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறக்கூடிய தன்மை மனிதனுக்கு உண்டு. அப்படித்தான் அந்த எல்லையற்ற இறைவனை உருவங்கள் வழியாக கொடுத்தாங்க நமக்கு பக்தி யோகத்துல. அப்போ அந்த எண்ணத்துல ஒரு ஒரு சந்தேகமே இல்லாமல் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில சிறப்பாக வாழ முடியும். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்துன்னு சொல்றார் தெய்வ புலவர். ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். அப்பா எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கின்ற தன்மை அது மகரிஷி கொடுத்த பயிற்சி கொடுக்கிறது. இப்ப குண்டலினி யோகம் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய கர்மயோகத்திலே எல்லையற்ற அந்த இறைநிலைய முழுமுதற் பொருள் பிரம்மம் என்று சொல்லக்கூடிய அந்த வெட்ட வெளியாயிருக்கக்கூடிய அந்த இறைநிலைய அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையிலிருந்து அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாயிருக்கிறதே அந்த இறைநிலையை நமக்குள்ளே உணர்தல். அடுத்தது பார்க்கின்ற பொருளிலெல்லாம் உணர்தல். பார்க்கின்ற பொருள் அனைத்தும் இறைநிலையின் கூட்டு என்கின்ற பக்குவம் அனைத்தும் இறைநிலையின் தொகுப்பு. அப்ப அதுதான் மகரிஷி கூறக்கூடிய பிரம்ம ஞானம். பிரம்ம ஞானத்தின் படி வாழ்தலும் குண்டலினி யோகம் கொடுக்கக்கூடிய கர்மயோக நெறியாக. அப்போ மகரிஷி இதை அத்தனையும் இணைத்து கர்மயோகத்துல வாழக்கூடிய மனிதனுக்கான வாழ்க்கை நெறிகளை 10 வகையில 10 நெறிகளாக கொடுத்திருக்காங்க. அது தெரிஞ்சுக்கலாம். அன்னை தந்தை குரு ஆட்சி தலைவர் தெய்வம் ஆகிய ஐவரையும் மதித்து வாழ்தல் இல்லையா. நம்மை ஆளக்கூடிய ஆட்சி தலைவர், நம்மை பெற்ற தாய் தந்தை, இறைவனை உணர்த்துவதற்காக குருவாக வந்தவர், இறைவனே குருவாக வந்தவர், இவங்க அத்தனை பேரையும் மதித்து வாழக்கூடிய பண்பு வேண்டும். அதே போல எந்த செயலிலும் எந்த பொருளிலும் எந்த தன்மையிலும் இறைநிலையே உள்ளது என்கின்றத, அதுவே அறிவாக எல்லாவற்றுக்குள்ளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து வாழ்தல். ஒழுக்கம் என்று சொல்கின்றோமே, எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றினாலும் எவர்க்கெனினும் தனக்கெனினும் இன்றோ பின்னோ மண்ணுளையில் உணர்ச்சிக்கோ மாசு எனும் துன்பம் எழா வகையில் உண்மையில் இன்பத்தை விளைத்துக் கொண்டு உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கை புண்ணியம் சொல்றாங்க இல்லையா. அப்படி வாழ்தல், எண்ணம் சொல் செயல் இதால் துன்பம் செய்யாது விழிப்போடு வாழ்த்தல். 5 அளவு முறை காத்தல், உணவு உழைப்பு உறக்கம் புலனின்பம் எண்ணம் இவற்றில் அளவு முறை. அறநெறி வாழ்க்கை வாழ்தல், ஒழுக்கம் கடமை ஈகை இணைந்த அறநெறி வாழ்க்கை வாழ்தல். ஒன்றால் ஒன்று கெடாத கடமைகளை உணர்தல், தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் என்ற 5 கடமைகளை ஒன்றால் ஒன்று கெடாமல் வாழ்தல். நாம் பெற்ற அறிவு, சமுதாயத்திலிருந்து நாம் பெற்ற அறிவு நம்மை உயர்த்தி இருக்கிறதுங்கிறத உணர்ந்து அந்த ஆன்மீக அறிவை பெற்றதையும் உலக அமைதிக்கு திருப்பி செய்தல், தொண்டு செய்தல். குறிப்பா இந்த உலகத்துல எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமகையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே அப்படின்னு மகரிஷி வியந்து சொன்னாங்களே, இறைவனுக்கு அடுத்தபடியாக உயிரை வளர்த்து காத்து உலகுக்கு கொடுக்கக்கூடிய பெண்களை நன்றியோடு மதித்தல். அடுத்தது, என்னால் முடிந்த உதவியை செய்வோம் அப்படிங்கிற ஈகை குணத்தோடு வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம், மகரிஷி நிறைய கூட சொல்லல, 1% பிறர் நலத்திற்காக செலவிடுதல். மேலும் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்தப்படுத்துவதற்காக. ஒரு உதாரணம், இப்போ நம்ம வீட்டுல ஒரு நல்ல உணவு பண்டம் தயார் பண்றோம், ஒரு சக்கர பொங்கல் தயார் பண்றோம்னு வச்சுக்கலாங்க. அதை வைக்கிற பாத்திரம் நல்லா இருக்கணுமா இல்லையாங்க, இல்லையா. சுத்தமான பாத்திரத்துல வச்சா தானே அதை எல்லாரும் சாப்பிட முடியும். அப்படி அந்த இறைநிலையே நமக்குள்ளே அறிவா இருக்கு சக்கர பொங்கல் மாதிரி. ஆனா அது இருக்கக்கூடிய பாத்திரமான இந்த பிறவி, இந்த பிறவியில பெற்ற அனுபவங்கள் அவை களங்கங்களாக நமக்குள்ளே இருக்கு. அந்த ஆன்மா தூய்மை பெறுவதற்கு ஒவ்வொரு நாளும் அந்த பாத்திரத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அகத்தவமும் அகத்தாய்வும் செய்து வாழ்தல். அப்ப இவை அத்தனையும் இந்த 10 கர்மயோக நெறிகளையும் நமக்கு வாழ்க்கை வளமாக வாழ்க்கை கல்வியாக மனவளக்கலை கொடுத்திருக்கு. அதை ஒவ்வொரு நாளும் செய்து ஒரு கர்மயோகியாக கடமையை செய்து அதற்கு தகுந்த பலன் மட்டுமே வரும், மாறான பலனை எதிர்பார்க்க மாட்டேன் என்ற கீதை தத்துவத்தோடு செயலுக்கு விளைவாக இறைவனின் மீது இருக்கிறத உணர்ந்து நன்றியுணர்வோடு நிஷ்காமிய கர்மம் செய்து வாழ்வோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.